தலைவருக்கு 70 ஏஜ்னா நம்பவே முடியாது. மேக்ஸிமம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. தப்பா நினைச்சிடாதீங்க, தலை ஃபேன்ஸ் யாரும் தலை ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. வலிமை வேற லெவலுக்கு இருக்கு. அண்ணாத்தை தான், ஏன்னா தீபாவளி தவிர மற்ற நாள் வந்தா அண்ணாத்தே ஓகே, இல்ல தலை கூட வேற மோதி தான் இது பண்ணா கஷ்டம், அவ்வளவுதான். தியேட்டருக்கு லீவ் போகுது. வானத்துல துருவ நட்சத்திரம் மாதிரி திரைத்துறையில வந்து நம்ம சூப்பர் ஸ்டார், அதாவது சொர்க்கமா சொன்னா வானத்துல போல் ஸ்டாரு, சிட்டி ஃபீல்டில் சூப்பர் ஸ்டார். நிஜமாக ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது. ஹெட்செட் போட்டு கேட்டேன், நிஜமாக வேற லெவல் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா கொடுத்துருக்காரு சார். நிஜமாக கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி எமோஷனலாக அதிகமாக ஆகிடுச்சு. நல்லா இருக்கு, ஆனால் சூப்பர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் தியேட்டரில் வேற லெவல், சூப்பராக பண்ணியிருக்காரு. நிஜமாக சூப்பர். போய் சொல்றாருண்ணா, சத்தியமாக தூக்கிட்டாரு. என்ன படம் டேய் ரஜி, இந்த படம் சொல்லலடா. நிஜமாக சூப்பராக இருக்கு சார். ரஜினி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. நிஜமாக சொல்கிறேன், ரஜினி இது வேற லெவலில். ராயல் என்ஃபீல்டு சீனு அந்த சீன்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்றா பாருங்கள், தியேட்டரில் வேற லெவலில் இருக்க. ஃபர்ஸ்ட் ஷோ எகிரும். அண்ணாத்தில் பார்த்தோன்னா ஆரியில் வந்து ஆள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு, இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு, கையில் ஒரு 60 வச்சுக்கிட்டு, அந்த சுவாகே வேறு லெவல். டெலிவரி டைலர் டெலிவரி வேறு லெவலில் இருக்குது. அந்த மோஷன் போஸ்டர் பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு நார்மலாக அப்படியே கொடைக்குது. அதை பார்த்து டைலாக் சொல்லி பண்ணும்போதெல்லாம் ரத்தம் தெரிக்குது. ஆளோட ஒரு புது ஸ்டைல். ஆனால் மூணுத்தையும், ஆனால் மாஸ்டர் விஜய் வந்து இயர்ஃபோன் போட்ட மாதிரியும், தலை அஜித் வந்து இப்போ விவேகத்தில் ஹெல்மெட் போட்ட மாதிரியும், கையில் 60 வச்ச மாதிரி மூணுத்தையும் மிங்கிள் பண்ணி வேறு லெவல் இருக்குது. தெரிக்க விட்டார் ஆள். மோஷன் போஸ்டர் நல்லதாக இருந்துச்சு. தலைவர் நல்லதாக இது பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வலிமை கூட ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் படம் எப்படி பேட்டையை விசுவாசம் அடிச்சுன்னு வந்து அதே மாதிரி தான் நடக்க போகுது. பட் என்ன சிவா, நாங்கள் வளர்த்து விட்ட பையன், அதனால் படம் ஓடும் கண்டிப்பாக. ஆனால் வலிமை கூட விடாமல் மற்ற நாள் விட்டால் கண்டிப்பாக இன்னும் நல்லாயிருக்கும். டைலாக் எப்பயுமே சிவாவோட கமர்ஷியல் பக்கம் நல்லா இருந்துச்சு. அவன் தளபதி ஃபேன் அப்படி தான். இருக்காங்க தீபாவளி தவிர மற்ற நாள் வந்தா அண்ணாத்தே ஓகே, இல்ல தலை கூட வேற மோதி தான் இது பண்ணோம்னா கஷ்டம், அவ்வளவுதான். டைலாக் நல்லா இருந்துச்சு. டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேஷ்டி, அந்த இதுல ரொம்ப ரகடா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டரா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். டெஃபினட்டா அப்படியே கொந்தளிச்சிருவாங்க, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரிச்சுட்டுலாம் இருக்காங்க எப்போ வரப்போகுதுன்ட்டு. ஸோ இந்த தீபாவளி அண்ணாத்தே தீபாவளி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். வலிமை கூட ரிலீஸ் ஆகுது எனக்கு தெரியல. வலிமை எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஸோ பார்க்கலாம். பட் ஐ ஓட் ஃபார் அண்ணாத்தே. அதான் டைலாக் டெடிக்கெட்லாம் தலைவர் சொல்லியா தர வேணும். அவர் சேம் அதே தான், ரத்தம் நாடி நேரம்லாம் ஒருத்தனுக்கு ஆக்ஷனு எல்லாம் ஊறி போனவரனால தான் இப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க எல்லாருமே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபாவளிக்கு. பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு தீபாவளி. இப்போ மாஸ்டர் பொங்கலுக்கு வந்த மாதிரி தீபாவளி தலைவர் வராரு. வலிமை கிளாஷ் ஆகுது. பட்டு கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. தப்பா நினைச்சிடாங்க, தலை ஃபேன்ஸ் யாரும் தலை ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ரெண்டு படத்துக்கு தான் போவேன் மேக்ஸிமம். பட் சூப்பர் ஸ்டார்னா கொஞ்சம் ரொம்ப கிரேஸ். சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஸ்டார் தான் கிரேஸ். ஸோ அதனால் தீபாவளி அன்னைக்கு பார்க்கணும். பிரதர் வேற லெவலில் இருக்கு. என்ன ஒன்று, இதுக்கு முன்னாடி வந்து பேட்டை படத்தில் வந்து கார்த்திக் சூப்பராஜ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் சூப்பராக இருக்குது. நல்லா வெற்றி பெற வாழ்த்துகள். நல்லா இருந்தது, நல்லா வச்சுருக்காங்க. வெயிட்டிங்கில் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகு. தெரிக்கமா அந்தரா இருக்கும், அந்தரா இருக்கும், அந்தராகனா தலைவர் படம் சொல்லவே வேணாம். ஆல்ரெடி தெரியும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஃபேன்ஸுங்களுக்கு. அதுரமா எல்லாமே ஒடியும், அது ஷுவராக சொல்கிறோம். நல்லாயிருக்கும் படம் பாருங்கள். வேறு லெவல் பிரதர். அந்த சீன்னா வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ எப்படி மேக்கிங் பண்ணியிருக்கான்னு தெரியல சிவா சார், பட் நல்லா பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும். வேறு லெவலில் இருக்கும், வெயிட் பண்ணியிருக்கோம் இந்தமாரி சீனை பார்க்க. செம்ம 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 தெரிக்கும் தெரிக்கும். ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் பார்க்கும்போது எல்லா ரசிகருக்கும் தெரியும். நர்வஸாக இருக்குது எப்போ வரும் அப்படின்ட்டு. தீபாவளி நாளைக்கே வரும் போல இருக்குது எனக்கு. கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்கும் பிரதர். அவர் சொல்ல வேணாம் பிரதர், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் ஃபேஷனை கரெக்டாக கொண்டு வந்து விடுவார், இல்லை நம்பிக்கை இருக்குது. நம்ம ஃபேவரட் டிமான் சார் வந்து செம்ம கிளாஸாக இருக்குது. படையப்பா படத்துக்கு அப்புறமா பார்த்தா இந்த ட்ரெய்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டை கீட்டரெலாம் அதெல்லாம் கூட எனக்கு இதாகலை, ஆனால் படம் செம்ம ஹீட்டாகவும் சூப்பராகவும் ஹீட்டாகவும் தோணுது. ஏன்னா
விஷுவலைசேஷனே அப்படி இருக்கு, மியூசிக் பேக்ரவுண்டும் செம்மையா இருக்கு. அதான் நான் சொல்றேன், எனக்கு ரஜினி ஃபேன் கிடையாதுனா, ஆனா எனக்கு வந்து ரஜினியோட கடைசி ஒரு 10-12 படத்துல இந்த படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து விஜய் சேதுபதி ஃபேன் சார். அதான் சொல்றேன், அந்த படையப்பால பார்த்த அந்த ஒரு ஃபயர், அந்த இந்த இது வந்து ரொம்ப இந்த படத்துல எனக்கு தெரியுது. கண்டிப்பா படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து எப்படி, ஆனா ரஜினி ஃபேன் கிடையாது, ஆனா நான் வந்து எல்லா படத்தோட 3 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ரோகிணி தியேட்டர்ல போய் பார்ப்பேன். அதே மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பா நான் போய் பார்ப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே ரஜினிகாந்த் தான் ஃபர்ஸ்ட். நான் விஜய் சேதுபதி ஃபேனாக இருந்தாலுமே நான் ஒத்துக்கிறது வந்து ரஜினிகாந்த் தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் விஜய் அப்புறமா வந்து அஜித்லாம். அந்த ஆடியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷோ பார்க்கும்போதே தெரியும் இவங்க படத்துல டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரஜினிக்கு தான் ஃபர்ஸ்ட் எப்பவும் மாசா இருக்கும். இதே மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பா பார்ப்பேன். ரத்த தெரியுது இல்லை இன்னும் மியூசிக்கில் தெரிவிக்க விட்டாரு. சிவா சித்த சிவா பேக் டு ஃபார்ம் படம் வேற லெவல் தான் போகுது. தெரியல அவர் சூப்பர் ஸ்டார் யாரும் கேட்டால் உலகத்துக்கு இல்லை, எல்லாமே குடும்பத்தான் தெரியும். நம்ம சொல்ல தேவையில்லையா, நடு அப்புறம் நடு நடந்தால் அப்படி அழறோம், அப்படி தியேட்டர்லாம் அலறும். இப்போ ஆடியன்ஸ்லாம் எங்கே நிற்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, குதிக்கு டான்ஸு தான், படம் வர வரைக்கும் டான்ஸு தான். வலிமை வேறு வருது, எப்படி இருந்தாலும் ஃபயர் இருக்குது, ஃபயர் ஒர்க்ஸ் கன்ஃபார்ம் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. தீபாவளி அன்னைக்கு கிராக்கர்ஸு பஸ்ட்டு தான். வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து சரிங்களா, எப்போதும் போல் இம்மா நல்லா பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்துட்டோம், தேட்டரில் உள்ளே பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். எப்போதும் போல தான் தலைவர்னாலே மாசம் தான், கண்டிப்பாக கிழியும். எதிர்பார்க்குறோம் 100% ஆக்குபன்சி கொடுப்பாங்கன்று, பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. வலிமையும் வருதுன்றாங்க, கண்டிப்பாக கிழியும், ரெண்டு பக்கமும் நல்லா கிழியும் சரிங்களா. தலை ரசிகர் தலைவர் வருவோம், தலைவருக்கு தலை வருவாங்க, எதுவும் மாற்றமும் இல்லை. இப்போ எனக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் ப்ரோ. எனக்கு பார்த்திங்களா பெல்லி இருக்குது, என்னால் ஸ்பீடாக அந்த வாக்கெலாம் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து 70 ஏஜ். இந்த வயசில் அவர் ஆக்டிவாக நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் அப்புறம், 70 ஏஜில் யாராலையும் அந்த ஸ்டைலு அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்னை பார்த்திங்களா 23 தான். நான் பார்த்திங்களா ஃபிட், எங்கேயாவது ஃபிட்டாக இருக்கேண்ணா. 70 ஏஜில் வந்து அது ஒரு ஆக்டிவாக, இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து ரசிகர் மன்ற தலைவர். நான் வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் காமிக்கிறேன், வந்த உடனே போட்டேன், ஆனால் நான் பார்க்குறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேன். ஸோ அதான் எதிர்பார்ப்போடு இருக்குது, படம் நல்லாயிருக்கு நல்லா. நான் எப்போவுமே ரஜினி படம் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். எங்கள் அப்பாவுக்கும் ரஜினி ரசிகர் மன்றத்துலேருந்து டிக்கெட் வந்துடும். ஸோ ஒரு 20-30 டிக்கெட் வந்துடும், லெட்டர் பேடில் வரும். இங்கே தான் விஜயராபுரத்தில் இருக்கார், ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். விஆர்புரம் தமிழரசுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட பயன்தான் நான். அதான் ரஜினி படம்னாலே இன்ட்ரெஸ்ட், படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் அப்புறம், ஸ்டைலுக்காக பார்க்கலாம். நிஜமாக தெரிக்க தெரிக்கதான், தெரிக்க தெரிக்க டைலாக் வருதுல்ல. ஸோ தெரிக்க தான் போகுது. அதான் கண்டிப்பாக தெரிக்கும் ப்ரோ, தலைவர் படம் தெரிக்காமல் எப்படி ப்ரோ? கண்டிப்பாக தெரியும், அதுக்கு கண்டிப்பாக தியேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். பயங்கரமாக அதான் ஒரு இதுவாக இருக்குது. அவர் சிவா படம்ன்னும் போது கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் ஆனால் பார்ப்போம். படம் நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரஜினி ஃபேன் தான், எங்கள் வீட்டில் எல்லாமே ரஜினி ஃபேனு. நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. எப்பயுமே வந்து ரஜினி சார்னாவே ஸ்பெஷல். அது இந்த தீபாவளியோடு வரும்போது சரவடியாக தான் இருக்கும். மற்ற திரையில் எல்லாம் காணும்போது அவர் ஒரு மாஸ் ஹீரோ, எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார். எப்பயுமே அது வந்து அவருக்குள்ளான ஒரு இது தானே. பஞ்சு டைலக்குன்னாவே எம்ஜிஆருக்கு அடுத்தது ரஜினி தான். அந்த ஒரு இதில் போயிட்டுருக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு ஒரு சரவடி நல்ல ஒரு பிக் சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போ மாம்பழம்னா ஒரு டேஸ்ட்டு, அண்ணாச்சின்னா ஒரு டேஸ்ட்டு, அந்த மாதிரி அண்ணாத்தன்னா சூப்பர் ஸ்டாருக்கு தகுந்த அந்த ஸ்டைலு, அந்த மாஸ், அந்த டைலாகு. அவர் எப்பயுமே அஜ் அல்டிமேட் ஸ்டார், அவரும் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஒத்தார் சேம் தான், அதாவது ரெண்டு பேரும் மோதுறாங்க, இருந்தாலும் இந்த தீபாவளி ஒரு தித்திப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு போ, சமமாசாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் ஷோ. டைலாக் பார்க்கறதாக மோசம் போது மியூசிக்கும் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இமான் மியூசிக் செம்மையாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்காரு. நம்ம பழைய படத்தில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா ப்ரோ ஒரு டான் கேரக்டரு அதானே இப்போ ரீசெண்ட் டைமில் நினச்சிட்டு வர்றாரு. ப்ரோ ரொம்ப நாளாக படம் வராமல் இருக்குது, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக தான் இருக்கும். தலைவருக்கு 70 ஏஜ்னால் நம்பவே முடியாது, இவ்வளோ இன்னும் மாசாக இருக்கார். பட்டு விவேகம் இது வீரம் விஸ்வாசமும் இதுவும் கிளாஷ் ஆன மாதிரி இதுவும் கிளாஷ் ஆகுது. இதுக்கு தான் தீபாவளிக்கு தான் பார்க்கணும். இது ஆல்ரெடி அதில் வந்து பேட்டை தான் இது ஸ்கோர் பண்ணிச்சு. விஸ்வாசமும் நல்லா இருந்துச்சு, பட் கம்பேரிட்டிவ் பேட்டை ஸ்கோர் பண்ணிச்சு. இது வந்து சேம் டி இமான் வந்து ஆஸ் யூஷுவல் பிஜிஎம்
மாஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் ஸ்டைல் எவ்வளோ நாள் வந்து தலைவரோட இருக்க போது தெரியல, ஆனால் சூப்பராக ஸ்டைல் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, மாசாக இருக்குது, ட்ரெய்லர் மாசாக இருக்குது. திருவிழா மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒன்று, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் ஃபுல் க்ரௌடடாக இருந்துச்சுன்னா தேட்டர் இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். இப்போ 50% ஆக்குபென்சி விடுறாங்க, 100% ஆக்குபென்சி, தென் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த கட் அவுட் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆஸ் யூஷுவல் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறது நார்மலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்பயும் போல். தலைவர் படம் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா வந்து ராவாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மூவிலே வந்து படம் இவர் அந்த காலாக்கு அப்புறம் வேஸ்ட்டி, பிளாக் வேஸ்ட்டி அந்த இதெல்லாம் போட்டு தலைவர் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்க்கணும், இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பயம் எனக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. ரஜினி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியில் போகிறது அதெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. நிஜமாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு சார்.